When you see me, you better run. Playing duck, duck, goose with my gun. When you see me, you better run. What's up, people? நான் தான் வாஷ் பலட். கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வீடியோ போடாத காரணம் கேமரா வாங்கலை. கேமரா வாங்கலான்னு பார்த்தா அப்போ தான் என்னோடய ஃபோன் உடஞ்சிருச்சு. சரி, ஃபோனோ கேமரான்னு பார்த்தா ஃபோன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், ஒர்க்குக்கும் சரி, ப்ளஸ்ஸு ஃபோன் எல்லாருக்குமே இம்பார்ட்டன் தானே. அதனால் நான் வந்து கேமரா வாங்கலை. இன்றைக்கி தான் சென்னை போகிறேன் கேமரா வாங்குறதுக்கு. ஆக்சுவலாக அது ஆடியோ பிக்கப் ஆகுதான்னு தெரியலை, டவுட்டு தான். இன்றைக்கி தான் போகிறேன் கேமரா வாங்குறதுக்கு. வெயில் அதிகமாக இருக்கேன், அதான் ரெடி ஆகிட்டேன். ஸோ உங்களை போய்ட்டு சென்னையில் போய் மீட் பண்ணுறேன். கேமரா இருந்துச்சுன்னா அப்படியே ப்ளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம், பட் இப்போ நான் கேமரா வாங்க போகிறேன். ஸோ சி யூ இன் சென்னை. ஹாய் காய்ஸ், ஆக்சுவலாக நேற்று வந்து வீடியோவில் வந்து நான் சென்னைக்கு போயிட்டு விலாகை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லி போட்டிருப்பேன். பட் ஆக்சுவலாக எங்கள் அம்மா கூட போனேன், அதனால் கொஞ்சம் அந்த அங்கே வீடியோ போய் எடுக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே தோணலை டக்குன்னு. சரி, நம்ம வீட்டுக்கே வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா அது கூட ஒரு அடாப்டரும் வாங்கினேன், ப்ளஸ் என்னோடய ஹெல்மெட்டுக்கு வந்து புது வைசர் வாங்கினேன், தென் ஃபோன்ஸ்க்காக ஒயர்லெஸ் மவுண்ட் ஒன்று வாங்கினேன். என் ஃபோன் ஒயர்லெஸ் சப்போர்ட் ஆகும்னால அதை வாங்கினேன். ஸோ அது வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? அன்பாக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. வேறு என்ன, என் ஹேரை கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்க, அது என்ன தான் பண்ணாலும் சரியாகாது. ஓகே, லெட்ஸ் கட்டு பேசுவோம். முக்கியமாக ஆக்சுவலாக இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 13th, இன்ச் ஃபோக்கஸ் பண்ணதான் தெரியல. ஓகே, 13th ஆகுது, டைம் வந்து 10:00. ஆக்சுவலாக நேற்று வளாக வந்து இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ணுறேன், ஸோ அதுக்காக தான் டைம் காட்டினேன். ஓகேங்களா, அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அன்பாக்ஸ் ஆரம்பிச்சிடலாம். அன்பாக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சீல் அண்டே கலர் கடையிலே நான் வந்து பிரிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர், இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னா 08 Black, 07 6 5 எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். பட் இப்போ வந்து 09 வந்து சப்போர்ட் ஆகாமல் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ரீசெண்டாக இப்போ ஒரு அப்டேட் விட்டாங்க, இந்த அடாப்டர்ஸ் எல்லாம் வந்து பழைய அடாப்டர்லாம் வந்து புது கேமராவில் யூஸ் ஆகும். ஃபாடானது அப்போ தான் வாங்கினேன். ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு தான் கிடச்சிரும். இப்போ கொஞ்சம் டிமாண்ட் நல்லா 4000 வாங்கினேன். அப்புறமா ஹீரோ 9, அது ஸ்பெசிஃபிகேஷன் சைடில் எல்லாருக்கும் பார்த்தீங்களா, யாருக்குன்னா படிக்கணும்னா பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாம் போகிற வரவங்க எல்லாருமே இது நிறைய வீடியோஸ் இருக்குது. இது என்னென்னா நான் வாங்கினேன் மொட்டை உலகிங்காக, அது சும்மா எப்படி இருக்குன்னு சும்மா அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். ப்ளஸ் இது வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு, ஹெல்மெட் ஞாபகம் இதுதான் புது வைசர் வாங்கினேன். முதல்ல நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பட் அது உடஞ்சிருச்சு. ஸோ அப்புறமா இது வாங்கினேன், நம்ம இன்ஸ்டாக் மாதிரி சொல்லுவோம், என்னென்னு பேர் தரல. அப்புறமா எங்களுக்கு தெரிஞ்ச பேருக்கு நான் சொல்கிறேன், லெட்ஸ் அன்பாக்ஸ். ஆல்ரெடி ஆல்ரெடி அன்பாக்ஸ்டு. ஆ, பாக்ஸ் குவாலிட்டி நல்லதுன்னு சொல்லியிருந்தால் சும்மா தட்டி பார்ப்பாங்களே வீடியோஸில் பார்த்துருந்தேன், தட்டி நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட்ஸில் ஒன்று ஒரே ஒரு கேமரா, ஒரு சார்ஜிங் கேபிள், ரெண்டு மவுண்ட் விட்டுருப்பாங்க. அப்புறமா இதில் ஸ்க்ரூ போடுவாங்க பார்த்துக்கிறீங்களா, அது ஸ்க்ரூ தான் ஹெல்மெட்டில் மாட்டிக்கிட்டேன். நேற்று நைட் டெஸ்ட் பண்ணேன், சும்மா போட்டு பார்க்கலாமேன்ட்டு. அண்ட் தென் கேமரா பார்த்தீங்களா, பிரிச்சோ என்னவிட்டே நானே கிரியேட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இந்த சைடில் கவர்லாம் போட்டேன். பட் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே இங்கே இந்த பின்னாடி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். ஓகேங்களா, அது பார்த்தீங்களா 09 Black GoPro. நான் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டேன் பேட்டரி டேன்னு கூட சொல்லிட்டு, ஓகேங்களா. இதில் வந்து மெமரி கார்டு வந்து ஆல்ரெடி போட்டுட்டு பேட்டரியும் போட்டு தான் இருக்குது. இது வந்து நான் வந்து மைக் செட்டப் பண்ண முடியாதுன்னா இதுக்கு வந்து நான் உள்ளாஞ்சி கேஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த அடாப்டர் வந்து அடாப்டர் எங்கன்னு கேட்க, அடாப்டர் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரீசன் அப்புறம் சொல்கிறேன், ஏன் கேமரா வந்து லேட்டானது, இந்த ஃபோன்னால் தான். ஓகேங்களா, நான் யூஸ் பண்ணுற ஃபோனு, அது அப்புறமா என்னங்க, ஆ அப்புறமா சார்ஜர் வாங்கியிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா போபோ
போபோ பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் வயர்லெஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த பின்னாடி வந்து அந்த சுவிட்சு அந்த யூஎஸ்பி சொல்கிற மாதிரி எதுவுமே வராது, டேரெக்டாக பேட்டரியில் போடுறது. மற்றபடி அதில் கண்டென்ட் லோக்கல் டென்ஸ் இதுக்கு தனியாக வீடியோ வந்து நாளைக்கு நான் போடுவேன். இன்றைக்கி மட்டும் கோப்ரோ டெஸ்ட் பண்ணிவிடுவோம் பைக்கில். எங்கள் ஊரில் ரோடெல்லாம் பக்காவாக இருக்கும், சும்மா பசந்துருவீங்க பாருங்க. அது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம கோப்ரோ பைக் ஹெல்மெட்டில் மாட்டிட்டு ஒரு ரைடு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் நல்லா ரோட்டில் நான் ஓட்டி பார்க்குறேன். பைக் அடாப்டர் இல்லை, காசு காசு அப்படின்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு ரோடு கட்டுறேன் சாங் போட்டுருக்கேன். பாசிபிலிட்டின்னு உணர்றேனே. ஓகே, அது ஒன்று லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஷேரில் யாரும் பண்ண மாட்டேங்க தெரியும், அது யார் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக ஷேர் பண்ணுறதுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா பெல் பட்டன் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அடிப்பெல்லாம் இப்போ வந்து நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன், ஏன்னா கேம் வாங்கிட்டேன். ஸோ நாளைக்கு வந்து ஒரு வீடியோ இருக்குது. ஆக்சுவலாக வந்து அந்த போபோ மவுண்ட் வந்து எப்படி வந்து பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி என்கிட்ட அந்த எக்ஸ்கிரிப் இருக்குது, எஸ்கிரிப் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, அது ரிமூவ் பண்ணிவிட்டு இது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதை உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். இனியோட என்ன டைமு, இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன் சின்ன வீடியோனால தான், அவ்வளோதான். என்ன டைம்லாம் தெரியல, கிளாக் இங்கே இல்லை. 12:40 காலையில் 10 மணிக்கு தான் ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன், பரவாயில்ல அதுக்குள்ள முடிச்சேன் வீடியோவை. டேக் கேர் கைஸ், ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வ்ளாக். கிளம்பு 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 கிளம்ப